வரும் புத்தாண்டு முதல் ஒருமுறை மட்டுமே உபயோகப்படுத்தும் நெகிழி பொருட்களை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் உரையில் வலியுறுத்தியிருக்கிறார் உலகத்தரம் வாய்ந்தவையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இதற்கு நமது தொழில் முனைவோர்கள் முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று நாட்டு மக்களுடன் உரையாற்றிய அவர் உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு குரல் கொடுப்போம் என்ற முழக்கம் வீடுகள் தோறும் எதிரளிக்கு தொடங்கிவிட்டது என்று தெரிவித்தார் தற்சார்பு பொருளாதாரத்தை வலுவாக ஆதரிக்கும் அதே நேரத்தில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தரத்தில் ஒருபோதும் நாம் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் கூறினார் எவையெல்லாம் உலக அளவில் சிறந்த தயாரிப்புகளோ அவற்றையெல்லாம் நம் நாட்டிலேயே தயாரித்து காட்ட வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இனிமேல் நாம் அனைவரும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்தியர்களின் உழைப்பில் உருவான பொருட்களையே பயன்படுத்திட உறுதியேற்போம் என்றும் பிரதமர் கூறினார் लेकिन हमारे मैन्युफैक्चरर्स उनके लिए भी साफ संदेश होना चाहिए कि वे प्रोडक्ट्स की क्वालिटी से कोई समझौता ना करें बात तो सही है जीरो इफेक्ट जीरो डिफेक्ट की सोच के साथ काम करने का यह उचित समय है मैं देश के मैन्युफैक्चरर्स और इंडस्ट्री लीडर्स से आग्रह करता हूं देश के लोगों ने मजबूत कदम उठाया है मजबूत कदम आगे बढ़ाया है वोकल फॉर लोकल ये आज घर घर में गूंज रहा है ऐसे में अब यह सुनिश्चित करने का समय है कि हमारे प्रोडक्ट्स विश्व स्तरीय हो जो भी ग्लोबल बेस्ट हैं वो हम भारत में बनाकर दिखाएं தமக்கு கிடைத்த பெரும்பாலான கடிதங்கள் நாட்டின் வலிமையையும் நாட்டு மக்களுடைய கூட்டு உழைப்பையும் குறிப்பிட்டு எழுதப்பட்டிருந்ததாக கூறிய பிரதமர் கொரோனா ஊரடங்கு காலத்தில் உலகமே பல்வேறு சிக்கல்களால் தொடர்பற்ற நிலையில் இருந்தபோதும் நாடு நெருக்கடியோடு கூடவே புதிய பாடங்களையும் கற்றுக்கொண்டது என்றார் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு தனிமனிதனும் தனக்குள்ள திறமையை வெளிப்படுத்தி கொண்டது மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசமும் தனது முழு வலிமையை உணர்ந்ததாகவும் அதுவே தற்சார்பு இந்தியா இயக்கமாக உறுப்பெற்றதாகவும் பிரதமர் கூறினார் நாட்டில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் அறுபது சதவீதம் அதிகரித்திருப்பதை குறிப்பிட்ட பிரதமர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு ஏழாயிரத்து தொள்ளாயிரமாக இருந்த சிறுத்தைகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு பன்னிரெண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டாக அதிகரித்திருப்பதாக கூறினார் மத்திய பிரதேசம் கர்நாடகம் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மிகப்பெரிய சாதனை என்று பிரதமர் கூறினார் அதேபோல் சிங்கம் மற்றும் புலிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் आपको அப்படி ஆகோ ஆனந்த लेपर्ड्स यानी तेंदुओं की संख्या में 2014 से 2018 के बीच 60 प्रतिशत से अधिक की बढ़ोतरी हुई है 2014 में देश में लेपर्स की संख्या लगभग 7,900 थी वहीं 2019 में इनकी संख्या बढ़कर बारह हो गई देश के अधिकतर राज्यों में विशेषकर मध्य भारत में तेंदुओं की संख्या बढ़ी है तेंदुए की सबसे अधिक आबादी वाले राज्यों में मध्य प्रदेश कर्नाटका और महाराष्ट्र सबसे ऊपर है यह एक बड़ी उपलब्धि है तेंदुए पूरी दुनिया में वर्षों से खतरों का सामना करते आ रहे हैं दुनिया भर में उनके हैबिटेट को नुकसान हुआ है ऐसे समय में भारत ने तेंदुए की आबादी में लगातार बढ़ोतरी कर पूरे विश्व को एक रास्ता दिखाया है आपको इन बातों की भी जानकारी होगी कि पिछले कुछ सालों में भारत में शेरों की आबादी बढ़ी है बाघों की संख्या में भी वृद्धि हुई है साथ ही भारतीय वन क्षेत्र में भी इजाफा हुआ है प्रधम கோவையை சேர்ந்த காயத்ரி என்ற பெண் தனது தந்தையுடன் இணைந்து பாதிக்கப்பட்ட ஒரு நாய்க்குட்டிக்காக சக்கர நாற்காலி ஒன்றை வடிவமைத்திருப்பதை குறிப்பிட்டார் அனைத்து உயிர்களிடத்திலும் கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருப்பவர்களால்தான் தான் இதுபோன்ற செயல்களை செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் தலைநகர் தில்லி மற்றும் வட இந்தியாவில் குளிரால் நடுங்கும் ஆதரவற்ற பிராணிகளை பலர் பராமரிப்பதையும் அவைகளுக்காக உணவு நீர் படுக்கை வசதி போன்றவற்றை செய்வதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் தமிழகத்தின் விழுப்புரத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஹேமலதா என்பவர் பெருந்தொற்று காலத்திலும் மாணவர்களின் பாடம் தடைப்படக்கூடாது என்பதற்காக பாடத்தின் ஐம்பத்து மூன்று அத்தியாயங்களை சித்திர வீடியோவாக தயாரித்து அவற்றை பென்ட்ரைவ் கருவியில் பதிவு செய்து தமது சொந்த செலவிலேயே மாணவர்களுக்கு விநியோகம் செய்ததையும் பிரதமர் தனது உரையில் சுட்டி காட்டினார் மேனே தமிழ்நாடு டீச்சர்க்கு பார்த்தா உன்கா நாம் ஹேம்லதா என் கே ஜோ விண்டுபுரம் கே எக்ஸ் ஸ்கூல் மே துனியாக்கி சப்சே புராணி பாஷா तमिल पढ़ाती हैं। कोविड 19 महामारी भी उनके अध्यापन के काम में आड़े नहीं आ पाई हाँ उनके सामने चुनौतियां जरूर थी लेकिन उन्होंने एक इनोवेटिव रास्ता निकाला उन्होंने कोर्स के सभी त्रेपन चैप्टर्स को रिकॉर्ड किया एनिमेटेड वीडियो तैयार किए और इन्हें एक पेन ड्राइव में लेकर अपने स्टूडेंट्स को बांट दिए इससे उनके स्टूडेंट्स को बहुत मदद मिली वो चैप्टर्स को विजुअली भी समझ पाए इसके साथ ही वे अपने स्टूडेंट से टेलीफोन पर भी बात करती रही इससे स्टूडेंट्स के लिए पढ़ाई काफी रोचक हो गई देश भर में कोरोना के समय में टीचर्स ने जो इनोवेटिव तरीके अपनाए जो कोर्स मटेरियल क्रिएटिविटी तैयार किया है वो ऑनलाइन पढ़ाई के इस दौर में अमूल्य है मेरा सभी टीचर से आग्रह है कि वो इन कोर्स मटेरियल को शिक्षा मंत्रालय के दीक्षा पोर्टल पर जरूर अपलोड करें इससे देश के दूर दराज वाले इलाकों में रह रहे छात्र छात्राओं को काफी लाभ होगा साथियों आइए चेन्नई श्रीनिवास आचार्य स्वामी जी तुम्हारे वणिन तटचार தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்தில் புலமைமிக்க அவருடைய அறிவு தாகம் போற்றுதலுக்குரியது என்று பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் கல்வி கற்பதற்கு வயது ஒரு தடை இல்லை என்பதை சீனிவாச ஆச்சாரியா சுவாமிஜி அவர்களின் செயல் எடுத்துக்காட்டுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் புவிசார் குறியீடு பெற்றுள்ள காஷ்மீரின் குங்கும பூவை உலக அளவில் தர அடையாளமாக மாற்ற அரசு முயற்சித்து வருவதாக கூறிய பிரதமர் இதன் மூலம் குங்கும பூவின் ஏற்றுமதி அதிகரிக்கக்கூடும் என்றும் இந்தியா இது மேலும் வலு சேர்க்கும் என்றும் கூறினார் காஷ்மீர் மக்களின் விருந்தோம்பலும் அங்கே விளையும் குங்கும பூவின் சுவையை போன்றே அலாதியானதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கோர்வா பழங்குடியின சமூகத்தின் மொழியான கோர்வா மொழி தொடர்பாக ஒரு கலைச்சொல் அகராதியை உருவாக்கிய ஹிரமான்ஜிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் கார்வா மாவட்டம் சிஞ்சோ கிராமத்தில் ஆறாயிரம் பேர் மட்டுமே வாழும் கோர்வா மொழி பேசும் பழங்குடியின மக்களின் கலை கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்க ஹிர்மான்ஜி பன்னிரண்டு ஆண்டுகள் முயன்று இந்த கலைச்சொல் அகராதியை வெளிக்கொண்டு வந்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் தமது உரையில் சீக்கிய குருக்களுக்கு அஞ்சலி செலுத்திய பிரதமர் அவர்களின் தியாகங்களையும் நினைவு கூர்ந்தார் குரு கோவிந்த சிங் சாகிப் சாஹே ஜொராவர் சிங் மற்றும் ஃபதே சிங் ஆகியோர் இறந்தும் வாழ்வதாக கூறினார் வரும் புத்தாண்டில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பொருட்களிலிருந்து நம் நாட்டை விடுவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது வானொலி உரையில் வேண்டுகோள் விடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நமது தேசம் வெற்றிகளின் புதிய சிகரங்களை தொட வேண்டும் என்றும் உலகத்தில் இந்தியாவிற்கு என புதிய அடையாளம் ஒன்றை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார்